சுயாதீனம் வந்து பல்வேறு செய்தியாளர் சந்திப்புல அதிமுகவும் அமமுகவும் ஒன்னா சேரும் அதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வராரு. பல்வேறு செய்தியாளர் சந்திப்புல சொல்றாரு மறைமுகமான பேச்சுவார்த்தை நடந்து வருதுன்னு சொல்றாரு. சட்டப்படி இல்ல இப்ப கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்பு கூட சொன்னாரு பொய்யான தகவலை பரப்புறாரு. அவரோட சட்டப்படியா இருந்து வக்கீல் போட்டு கூட அவரோட சேர்ந்த வாய்ப்பு கிடையாது. நாலு சட்டமன்ற கல்வி திமுக வேட்பாளர் அமமுக எப்ப வேட்பாளர் 22ஆம் தேதி இருக்கும். 22 பேர் வெற்றி பெறுவாங்க.